ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலை வடம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அரிசி வடம். நான் வந்து ஸ்டாண்டில் தான் வந்து எழுத போகிறேன். இதோடய பேர் வந்து தளி வடம்னு சொல்லுவாள், இலை வடான்னு சொல்லுவாள். வெறும் பச்சரிசியை அரைச்சிட்டு பண்ணுறது. இது எப்படி பண்ணுறதுங்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ராத்திரியே இது வந்து ஊற வச்சு, அதாவது காலையில் ஊற வச்சு சாயந்தரம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை வந்து சாயந்தரமாக நல்லா நைஸாக வந்து இது மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகாத்தூள் பொடி, அதாவது காரப்பொடி, அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து தேவை. அரைச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். நைட் ஃபுல்லாக அப்படியே புளிக்க வச்சுட்டு காலையில் எழுந்துகிடுறது. அதுதான் வந்து இப்போ இலை வடான்னு சொல்லுவாள், தளி வடான்னு சொல்லுவாள். இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் வர்றதுனால அதில் தான் வந்து நான் எடுப்போகிறேன். அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறேன். இப்போ இதோட வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காத வாழ்க்கு வேண்டி, இப்போ புது சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வேண்டி நான் எழுந்துகிடுறதுனால வந்து நான் போடுறேன். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நைஸாக வந்து அரைஞ்சாச்சு. அரைஞ்சதுலேயே வந்து நான் இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசியில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ரேஷன் அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும் வடம். பச்சை அரிசியில் தான் பண்ணணும், புழுங்க அரிசியெலாம் போடக்கூடாது, வெறும் பச்சை அரிசியில் தான் பண்ணணும். நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் உப்பையும் மூட்டை அரைஞ்சதுக்கப்புறமா அந்த வெத்த மிளகா பொடி இருக்குல்ல, காரப்பொடி, அதை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து காரப்பொடி வேண்டாட்டால் உங்களுக்கு வெறும் வெள்ளையாக இருக்கும், வெறும் காரம் இல்லாதக்கு வேணும்னா காரப்பொடி இல்லாதக்கு வெறும் மாவு மட்டும் அரைச்சி எடுத்து கூட பண்ணலாம். காரம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து காரப்பொடி வந்து போட்டுக்கிறேன். கூட வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன். பெருங்காயம், காரப்பொடி, நல்லா அது அரைஞ்சதுக்கப்புறமா இதிலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுணும். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயும் வந்து விட்டு எடுத்து வச்சுணும். அது எதுக்குன்னு கேட்டால் நல்ல ஒரு வாசனையாக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். வடா எழுதும்போது உங்களுக்கு முதல் நாள் அடுத்த நாள் காலையில் புளிச்சது இட்டும்போது நல்ல ஒரு வாசனை, அந்த எண்ணெயோட கூட நல்ல ஒரு வாசனை வரும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் ஜீரகம் நிமிண்டி போட்டுட்டு இடுறதுக்கு முன்னாடி பண்ணணும். இது நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும், அதே சமயம் நல்லா நீருக்காக இருக்கணும் மாவு. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். காலையில் அதை நம்ம இடும்போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பதமாக நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், கரைக்கும் போது காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த பதத்துக்கு வேணுங்கிறத. ஆனால் அரைகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடணும் மாவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. முதல் நாள் சாயந்தரம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அப்படியே புளிக்க விட்டணும் நைட்டு ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் காலையில் நம்மளோட யூடியூப் கிச்சனுக்கு தான் வந்து வந்திருக்கேன். அங்கே தான் வந்து வடம் எழுதி மாடியில் வந்து காயப்படுறதுக்காக வந்திருக்கேன். காலையிலே விளக்கெல்லாம் ஏற்றி கித்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி மாவு கரைச்சி நம்ம எப்படி இந்த வடா ஸ்டாண்டில் வந்து எப்படி எழுதி எடுப்போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரேலையே வந்துகிட்டு இருந்தது. கூட வந்து என்னோடய தங்க பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். கூட வந்து அவன் வந்து பேசிகிட்டே எல்லாம் இட்டுன் இருந்தான். நானும் அவனுமா இடையிலடையில் அவனும் நானுமா பேசுகிறது இல்லாமல் கொஞ்சம் வரும். அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் வடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். பாருங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குல்ல, எங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு அரைச்ச மாவில் நான் வந்து ஜீரகம் வந்து நிமிண்டி போட்டுருந்துருக்கேன். இப்போ நான் ஜீரகம் வந்து நல்லா நிமிண்டி போட்டுட்டு அதை வந்து மாவை வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் தண்ணி இவ்வளோ கெட்டியாக இருக்கும் அரைச்ச மாவில் காலையில் எழுந்து பார்க்கும்போது. இது நல்லா நல்லா நீருக்க வந்து தண்ணி நிறைய விட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். தண்ணி நிறையவே வந்து விட்டுக்கலாம். நிறைய விட்டு நல்லா இப்படி கரைச்சி நல்லா நீருக்க இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டாண்டில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும். இன்னும் காஞ்சி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப கனமாக இருக்கும் வடம். அது மெல்லிசாக நம்ம நல்லா கரைச்சி மெல்லிசாக எழுதி எடுக்கும்போது வடம் பொறிச்சு எடுக்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு சாதத்தோட கூட தொட்டு சாப்பிட்லாம், அதே சமயம் வடம் வெறும்னையும் சாப்பிட்லாம். இந்த வடனை இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து விடுங்க. இந்த மாவை நான் வந்து இந்த ஸ்டாண்டில் தான் வந்து எழுதி எடுப்போகிறேன். அதாவது இந்த தட்டில் தான், வடா தட்டில். இப்போ இந்த பதத்துக்கு மாவை வந்து கரைச்சி எடுத்து வச்சுடுங்க. முதல் நாளே உப்பு, நல்லெண்ணெய், காரம் எல்லாமே. உங்களுக்கு காரம் வேண்டாட்டால் வெள்ளையாக நீங்கள் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். காரம் இல்லாதக்கே, காரப்பொட்டி சேர்க்காதக்கே. பெருங்காயமும் போட்டு முதல் நாளே எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒரு ஆறு தட்டு வைக்கலாம். அந்த மாதிரி நான் ஸ்டாண்ட் வந்து வாங்கி வச்சுட்டுருக்கேன் தட்டோட. இப்போ அதில் தான் வந்து நான் வந்து தொடச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். முதல் நாளே நம்ம அலம்பி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் வடா தட்டு ஸ்டாண்டெல்லாம். இடும்போது எண்ணெய் தொடச்சி தான் விடணும். இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். வடா எண்ணெய் தொடச்சிட்டு எழுதி எழுதி இதில் வைக்க போகிறேன். இந்த பக்கம் வந்து குக்கர், ஒரு ஹைட்டான குக்கர் தான் வந்து தேவை இதுக்கு, 12 லிட்டர் குக்கர். அதை வந்து எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து விட்டுருக்கேன். தண்ணி வந்து ஜாஸ்தியாக நான் விட்டுட்டேன், நீங்கள் கம்மி வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அப்படி நம்ம எண்ணெயில் தொடச்சி தொடச்சி அப்படியே எழுதி எழுதி அந்த வடை தட்டில் தொடச்சி தொடச்சி எழுதி இந்த ஸ்டாண்டில் வந்து வைக்க போகிறோம்.
இது வந்து நான் ஒரு 12 தட்டு வச்சுட்டுருக்கேன். ரெண்டு ஸ்டாண்டு வந்து வாங்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் தேவை, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி அரைக்கிறதுலையும் நல்லெண்ணெய் தான் விடணும். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறதுலையும் நல்லெண்ணெய் தான் விடணும். அதான் வாசனையாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஒரு துணியால் அந்த தட்டை வண்ணெண்ணெய் தொடச்சிக்கணும். அப்போ தான் அடுத்த எழுதி எடுக்கும்போது மாவு ஒட்டாதிக்கு அழகாக வரும் எண்ணெய் தொடச்சி விடும்போது. இதுதான் எண்ணெய் தொடச்சிக்கிறது. இதே மாதிரி எல்லா தட்டையும் தொடச்சிட்டு நம்ம இப்போ வந்து வடை வந்து எழுதிக்க போகிறோம். அப்புறம் அதே மாதிரி ஒரு தட்டாக எடுத்து இந்த 12 தட்டுக்கும் தொடச்சி வந்து எழுதி வடை ஸ்டாண்டில் வந்து வச்சு ஆவியில் வச்சு எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் அரிசியில் கூட பண்ணலாம். அதை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நிறைய இது வந்து ரேஷன் அரிசியில் தான் மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை அரிசியில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து மூட்டிக்கலாம், அடுப்பு மூட்டிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 கரண்டி 3/4 கரண்டிக்கு மாவு விட்டுண்டா போதும். அடி தட்டில் வந்து நம்ம முதல் தட்டு கீழே வைக்கும்போது கொஞ்சம் கனமாகவே எழுதிக்கலாம். ஏன்னா அது மாவு கொச்சு கொச்சு தண்ணியெல்லாம் உள்ளே எண்ணெய் இப்படி நீங்கள் தண்ணி விட்டால் ஜாஸ்தி விட்டாலும் கம்மியாக விட்டாலும் உங்களுக்கு தண்ணி கொச்சு கொச்சு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் அடித்தட்டு. அது கொஞ்சம் கனமாகவே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மாவு கரைஞ்சி போகாதுக்கு இருக்கும். விட நல்லாத்தான் வரும், ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அடித்தட்டில் கொஞ்சம். இப்போ ஒரு 1/2 கரண்டி மாவு எடுத்து விட்டுட்டு நம்ம நைஸாக மாதிரி மெல்லிஸாக எழுதிக்கணும். கனமாக இருந்ததுனா உங்களுக்கு காயறது, உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும், திக்காக இருக்கும். ரொம்ப மாவு வடை எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கனமாக தெரியும். மெல்லிஸ் மெல்லிஸாக எழுதி விடும்போது வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு தட்டாக நம்ம எழுதி எழுதி நம்ம ஆவியில் வச்சு எடுத்துப்போம். இதே மாதிரி இதில் வந்து 6 தட்டு இருக்குது இந்த ஸ்டாண்டில். இதே மாதிரி நான் ஒரு 3 தட்டு இருக்குன்னு வச்சாச்சு, 14. அதேமாதிரி 6 தட்டும் எழுதிட்டு அதில் ஆவியில் வந்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து வடாமெல்லாம் வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த வெயில் சமயத்தில் தான் அதெல்லாம் வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்க முடியும். இந்த வடானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் வேணும்னு அவசியமே இல்லை, ஃபேன் காற்றுலேயே வந்து காஞ்சிரும். ஃபேன் காற்றுலேயே போட்டு காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து வெயில் வர அன்றைக்கி வெயில் சும்மா ஒரு வெயில் எடுத்து வச்சா போதும். ஒரு 2 நாளைக்கு தட்டில் வச்சு கூட எடுத்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபேன் காற்றுலேயே போட்டால் சூப்பராக காஞ்சிரும். இது எண்ணெயெல்லாம் குடிக்கணும்னு பயப்படவே வேணாம், எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் இந்த வடை. இப்போ இது வந்து எல்லாமே வந்து எழுதியாச்சு. இப்போ இதை வந்து முதல்ல ஸ்டாண்டை தூக்கி நம்ம குக்கரில் வந்து வச்சுருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த மாதிரி ஹைட்டான குக்கரில் தான் வச்சு மூட முடியும். ஹைட் குக்கர் தான் வேண்டு வேணும் இந்த ஸ்டாண்டுக்கு. இந்த மாதிரி ஹைட்டாக 12 லிட்டர் குக்கர் வாங்கி வச்சுக்கலாம். அதில் வந்து ஸ்டாண்டில் எப்படி எழுதி வைக்கலாம். நான் வந்து ஒரு 4 டம்ளர் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த ஒரு 100 வடாவுக்கு மேலே வரும், 100-110க்கு மேலே வரும் இந்த வடா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு வெயிட் வைக்கக்கூடாது. இப்படி மேலே ப்ரெஷர் வந்து அப்படியே வரும். வந்ததுக்கப்புறமா அதை நம்ம முதல்ல ஸ்லோவாக ஆக்கிட்டு முதல்ல அதை திறந்து எடுத்து ஸ்டாண்டை வெளியில் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ அடுத்த 6 தட்டுக்கும் நான் வந்து தொடச்சி வடை மாவு விட்டு எழுதி அது மாதிரி எடுத்து அடுத்த ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் நான். அது வேகிறதுக்குள்ளே இது வந்து ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொதிக்கிறத ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதிச்சு அது ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 2-3 நிமிஷத்துலேயே சூப்பராக வந்து உங்களுக்கு வடை வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு தண்ணி உங்களுக்கு கொதிச்சு அது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் கண்டிப்பாக. இப்போ அதுக்குள்ளே நான் வந்து இந்த 6 தட்டுக்கும் அடுத்த 6 தட்டுக்கும் வந்து தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்தது வந்து எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்டாண்டில். 2 ஸ்டாண்டு அது மாதிரி 2 செட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஒன்று ஆகிறதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணி வச்சா மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதான் இப்போ வந்து பண்ணிட்டுருக்கேன். ஒன்று வேகிறதுக்குள்ளே அடுத்த செட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை எடுத்து போய் கொண்டு விட்டுட்டு திருப்பி வந்து எடுறதுக்கும் இது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே வந்துட்டு கூட வந்து என்னோடய தங்க பையன் வந்து நின்று கூட வீடியோலாம் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் கூட பேசிட்டேன்.
நானும் கடகடன்னு வந்து இட்டுட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இது எனக்கு இட்டுட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு. 2 மணி நேரம் மேலேயே கூட ஆகும் நமக்கு. இதுக்கான 2 பேர் இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு ஆள் வந்து எழுதி எழுதி கொடுத்து அவையில் வச்சு வச்சு எடுத்து கொண்டு போய் உணர்த்துறதுக்கு அப்படி 2 பேர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஆளையே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அடுத்த ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ இது எடுத்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டாண்டு வைக்க சௌரியமாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்டாண்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதான் வந்து இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ இது வெந்திருத்தான்னு பார்க்கலாம். இது நம்ம வெந்தாச்சுன்னு பார்க்குறோம். இதை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். ரொம்ப ஆவி பெருசில் வச்சுட்டு இருக்கும்போது ஆவி மேலே அடிக்கும். சின்னதாக்கிட்டு திறந்து பார்க்கணும். நம்ம நல்லா வெந்திருக்கு பாரு. வெந்திருக்குன்னா நல்லா மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். அடுத்தது வச்சிருவோம். தண்ணி வந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ அடுத்த தட்டு வச்சுக்கலாம். மூடிட்டு இதை வந்து இப்போ பிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். இப்போ இந்த தட்டை நல்லா தோசை மாதிரி வந்துருக்கு. அதான் இது அடித்தட்டு வந்து தண்ணி நெய்க்கு நிறைய இருக்கும் இல்லையா, அதை கோச்சு கோச்சு தண்ணியெல்லாம் உள்ளே போய் அடித்தட்டு கொஞ்சம் குடிக்கிறது அப்படிதான் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வெந்துடும், காயப்பட்ட காஞ்சல் அனுப்பி இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தட்டில் தாம்பாளத்தில் வாங்கிட்டு இதை எடுத்து காட்டுறேன். சூப்பராக வர எடுக்க தோசை கரண்டி வச்சு ட்ரை பண்ணுங்க. தோசை கரண்டி, தோசை கரண்டே வேண்டாம், கையே போதும், அழகாக வரும். சூப்பராக வருங்க. ஒட்டாமல் அழகாக வரும். இதே மாதிரி எல்லாமே எடுத்து போட்டுட்டு காய போட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து நமக்கு வெயில் கூட வேணும்னு அவசியம் இல்லை. அழகாக வரும். இது கிழிஞ்சு கிழிஞ்செல்லாம் போகாது. நம்ம எடுத்தோம்னா அப்படி அழகாக ஒட்டாது. நம்ம எடுத்தோம் எப்படி இழுத்தாலும் அழகான மிஷினுக்கு வரும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக காஞ்சிடும். வெயில் தேவையில்லை, ஃபேன் காத்து போட்டால் கூட போதும். எங்கே இருக்கு? சுத்தமாக தெரியல.
ஓகே ஓகே. அதை ஒன்று இது பண்ணி வச்சு, அடுத்து இதை தொடச்சிட்டு அடுத்த செட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு அதுவும் வந்து வெந்துடும். அதே மாதிரி எல்லாமே கட்டும் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டே எடுத்து போட்டு உணர்த்தும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து சூப்பராக வெந்தெடுத்து வெதையும் எடுத்துட்டு நம்ம அடுத்த நல்லா சூடு இருக்கும். இதுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம துணியோட தான் வச்சுக்கோங்க. அதே குறிச்சு குறிச்சு இப்படி இருக்கும். அதையும் வந்து இதை போட்டு போய் உணர்த்த வேண்டியதான். உங்களுக்கு அடுத்த இடத்துல உனக்கு இப்பதான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்ப நீங்க எதுல பண்ணிட்டு இருந்தீங்க? வந்து இலையில தான் பண்ணுவா ஜாஸ்தி. இலையில பண்ணிட்டு இட்டி தட்டுல வேக வச்சு வச்சு எடுத்துருவா. அப்பெல்லாம் இந்த ஆலமரத்தில அரச மரத்து இலையெல்லாம் கிடைக்கும், பெருசு பெருசா கிடைக்கும். அதெல்லாம் எழுதி எழுதி அழகா மடக்கி மடக்கி வைப்பான், சூப்பரா இருக்கும். வாழையில கூட வைப்பாடா சில பேரு. இப்போதான் உங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்டாக எல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் வந்துடுது. இப்போ எங்கள் மாமியார் இருந்த வீட்டிலேருந்தே நாங்கள் வந்து ஸ்டாண்டு வாங்கி வச்சுருந்தோம், அதுதான் இடுவோம். இப்போ இதை நான் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் ஸ்டாண்டு. இப்போ இது வந்ததுலேருந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ தான் எல்லோரும் இப்போ பண்ணுறோம். அச்சா உங்களோட டவுட்டு தீர்ந்துதா? யா தீர்ந்துருச்சு. ஸோ மக்களே, நம்மளுக்கு சூப்பரான கேள்வியோட பதில் கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடியில் வந்து தண்ணி நிறைய இருக்கிறதுனால குச்சி குச்சி இப்படி ஆகிடும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஞ்சா சரியாயிடும். இது கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இது வெந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக தான் வரும். காய போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி மாவு இருக்குது, கொஞ்சம் பாதி வந்து இட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் இட்டது வரைக்கும் நான் வந்து காட்டுற போட்டிருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் இட்டிருக்கேன். பின் பாதி மாவுக்கு வந்துருக்கு, அதாவது ஒரு நாலு டம்ளர் வந்து நான் நினச்சிருந்தேன். நாலு டம்ளருக்கு வந்து உங்களுக்கு ஒரு 100-120 வடாக்கு மேலே இருக்கும். இப்போ ஒரு பாதி மாவு தான் ஆயிருக்கு, இன்னும் பாதி இருக்குது. ரொம்ப இது கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆனால் வந்து இட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வடை வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து போட்டாச்சு, ஒரு கவர் ஃபுல்லாக போட்டாச்சு, அடுத்த கவரில் வந்து போட்டுருக்கேன் பாதி. அவன் வந்து விட்டுட்டு இப்போ சரி அவன் போய் சாப்பிட்டு வரேன்னு அனுப்பிட்டேன் அவனை. அப்புறம் நான் மட்டும்தான் வந்து இட்டுருந்தேன். அப்படி நானே ஒரே கையிலே வந்து அப்படி இது பண்ணிவிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட வடெல்லாம் வந்து பாருங்கள், நான் திருப்பி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது திருப்பி போட்டிருக்கேன், சூப்பராக வந்து காஞ்செடுத்து பாருங்கோ. கொஞ்சம் வெயிலே நல்லா காஞ்செடுத்து, அதாவது முதல்ல போட்ட வடெல்லாம் எடுத்து இப்போ அப்படி அப்படியே திருப்பி திருப்பி போட்டேன்னா உங்களுக்கு சூப்பராக காஞ்சிடும். அன்றைக்கி சாயந்தரமே உங்களுக்கு இந்த வடை வந்து இந்த அடிக்கிற வெயிலில் நல்லா ரெடியாகிடும். ஒரே நாள் தான் நான் இதை வந்து போட்டிருந்தேன், நல்லா காஞ்செடுத்து. அடுத்த நாள் சும்மா ஒன்று வெயிலில் போட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். நல்லா வந்து காஞ்சாச்சு ஒரே நாள்லேயே இந்த வடம். இப்போ வந்து எல்லாமே வந்து இட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வடம். இதையும் வந்து ஃபுல்லாக இட்டுட்டோம்னா வேலை வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து இட்டாச்சு. இப்போ அடுத்து ஒரு ஒரு இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இது எடுத்ததுக்கப்புறம் அடுத்து இதையும் வச்சுட்டு எடுத்து இட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாக்கில் நான் வந்தேன், 12 ஆயாச்சு இது முடிச்சுட்டு நான் திருப்பி போகிறதுக்கு. நல்லா ஒரு 3 பக்கம் கிட்டத்தட்ட ஆகிடுது. வந்து ஃபுல்லாகவே வந்து வடை வந்து இட்டாச்சு. ஒரு தட்டு கூட இருக்குது, அதையும் வந்து போட்டாச்சு. நான் கடைசியில் வந்து உணர்த்துறதுக்கு எங்கள் ஆத்துக்கார் வந்து வந்திருந்தா, அப்போ நான் எடுத்து எடுத்து கொடுத்துருந்தா வந்து உணர்ந்துட்டான். ஃபுல்லாக எல்லாம் முடிச்சு நான் அடுப்பையும் வந்து தொடச்சி பாத்திரமும் கையோட எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒன்று ஒன்றும் ஆக ஆக கையோட முடிஞ்சு அப்படியே கையோட தேய்ச்சி எடுத்து
எப்பவுமே வேலை முடித்த கையோடு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னாலே பகுதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி. அடுத்து நம்ம உள்ளே அடுத்து அடுத்த வேலைக்கு வரத்த நமக்கு இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் நமக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வடாமல் வேலையும் வந்து முடிஞ்சுது, வீடியோ க்ளீனாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.